மகர ராசி அன்பர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுங்கிறதே எடுத்து பார்த்துக்கணும். நீங்கள் காரியம் லேட்டாகுது, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. காரியம் லேட்டாகிறது மூலமாக இன்னொரு காரியங்கள் பிரசாகம் நடக்கும். ஆக எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. காலை வேளையில் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப வேக வேகமாக இந்த நாட்கள் நகரக்கூடியதாக இருந்துருக்கும். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவா, ஹோட்டல் வச்சுருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அமோகமான பலன், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அருமையான பலன்கள், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு, பழமுதிச்சோலை வச்சுருக்கவங்களுக்கு அருமையான பலன், சாக்லேட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, பேப்பர் சம்மந்தமான அதாவது ஸ்டேஷ்னரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கார்மெண்ட்ஸ், நான் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன், நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். சில தடைகள்லாம் மாறி கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மகர ராசி என்பவர்களுக்கு பயம் போய் நன்மைகள் பெருகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான அற்புத தெய்வம், அற்புதமான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விவேக பலன்களை கொடுக்கும், அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அற்புத வழிபாடு.